நண்பர்களே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஐஏஎஸ் சென்டர் வந்து வச்சுருக்காங்க. இவங்க வந்து சாதிக் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சென்டர் வந்து சென்னையில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து இவங்க நம்மக்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம யூபிஎஸ்சி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம்ப்பா. உங்களை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது என்னோடய பேர் வந்து சாதிக்க. நான் ஒரு 15 இயர்ஸாக வந்து ஐஏஎஸ்க்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். சென்னையில் என்னோடய இன்ஸ்டியூட் இருக்குது. சென்னையிலேருந்து நான் வந்து ஒரு 2007 நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2007 இது வரைக்கும் எங்கிட்ட படித்த ஒரு 400 மேற்பட்ட மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசியில் ஒரு 1500 பேருக்கு மேலே என்னோடய மாணவர்கள் குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 சர்வீசஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் சின்ன ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன். இப்போ உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் வந்து நீங்கள் உங்களுக்கு எடுத்தோன்னே நான் வந்து இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆகணும் அது மாதிரி உங்களுக்கு எதாவது எய்ம் இருந்துச்சா? இல்லை, எனக்கு சின்ன வயசில் ஐஏஎஸ்ங்கிறத பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னோடய எய்ம் நான் வந்து ஒரு 12th படிக்கிற வரைக்கும் ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் என்னோடய எய்ம் வந்து நான் ஒரு பைலட் ஆகணுங்கிறதா என்னோடய எய்ம். ஒரு ஏர்ஃபோர்ஸில் பைலட் ஆகணுங்கிற எய்மு. நான் படித்தது மிலிட்ரி ஸ்கூலில் படித்தேன், சைனிக் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூலில் படித்து அந்த ஸ்கூல்லேருந்து நான் பைலட் ஆகணும்னு நினச்சேன். அந்த கனவு வந்து ஒரு பாதியிலே நிறைவேறாமல் போயிடுச்சு. நான் வந்து ட்ரை பண்ணேன், பட் அதில் ப்ராசஸில் வந்து நான் முழுமையாக போக முடியல. அதுக்கப்புறம் நான் காலேஜ் படித்து முடித்ததுக்கப்புறம் காலேஜ் நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன். முடித்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நான் ஐஏஎஸ் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சு நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் காலேஜ் படிக்கும்போது கூட எனக்கு ஐஏஎஸ் பற்றி எனக்கு ஒழுங்காக தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் கழித்து தான் இந்த ஐஏஎஸ்ங்கிற ஒரு வேலை இருக்குது. இதுக்கு நம்ம இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணோங்கிறது தெரியும். காலேஜ் படிக்கும்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிற வார்த்தையை தெரியுமே தவிர அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த எக்ஸாமுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அது எங்கே படிக்கணும், என்ன ஸ்டடி மெட்டீரியல் இதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் டெல்லியில் போய் படித்தேன். டெல்லியில் போய் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதில் பல ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ வரைக்கும் நான் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்கிறேன். இந்த எக்ஸாமில் எல்லாமே நான் டெல்லியிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி அட்டெம்ட்லாம் கொடுத்து டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீசஸ் கூட நான் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போய் இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன். அதுக்கப்புறம் போயிட்டு இது நான் சில மார்க்கில் மிஸ் பண்ணனால அதுக்கப்புறம் 2007 நான் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2007 டீச் பண்ணி இப்போ வரைக்கும் டீச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய சென்டர் பற்றியும் அதில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நம்ம இனிஷியலாக வந்து 2007 பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 இயர்ஸ் ஒரு 3 வருஷம் நம்ம வந்து நம்ம வேறு இடத்துல நம்ம நடத்திட்டு இருந்தேன். நான் ஒரு வேறு இன்ஸ்டியூட்டில் அசோசியேட்டாக நடத்திட்டு இருந்தேன். நானும் வேறு ஒரு என்னோடய நண்பர்லாம் சேர்ந்து நம்ம ஒரு நல்ல பிரபலமாக நடத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 2011 அதாவது 2010 அந்த டயத்துலேருந்து தனியாக நானே இன்ஸ்டியூட் நடத்திட்டுருக்கிறேன். மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்து மாணவர்கள் வராங்க. இப்போ வந்து இந்த ஆன்லைன் நிறைய இருக்கிறனால இந்த ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்தும் நிறைய மாணவர்கள் எங்கிட்ட படிக்கிறாங்க. நார்த் இந்தியாவிலேருந்துனா இந்த கல்கத்தாலேருந்து சில மாணவர்கள் இருக்காங்க. ஹரியானாலேருந்து கூட சில மாணவர்கள் ஆன்லைன் கிளாஸஸ் எங்கிட்ட அட்டன் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ மாணவர்கள் த்ரூ அவுட் இந்தியா இருக்காங்க ஆன்லைன். ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா ஒன்று 2 இவங்க ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. நம்ம வந்து கிளாஸ் மட்டும் தான் நடத்துகிறோம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் நடத்துகிறோம். ஹாஸ்டல் தங்கிறதுல அவங்க வெளியே தங்கிக்கிறாங்க. நம்ம சென்னையில் அண்ணாநகரில் தான் இருக்கும், வெளியே தங்கிக்குவாங்க அந்த ஹாஸ்டலில். அவங்க வந்து தங்கிக்கிட்டு நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அப்படி பண்ணுவாங்க. அது இது கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச், நம்ம நார்மலாக ஒரு பேட்ச் சைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 60 நம்ம பேட்சில் இருக்கும். கோவிடுக்கு முன்னாடிலாம் 110 வரைக்கும் நம்ம ஒரு பேட்சில் வச்சுருந்தோம். 100, 110, 130 வரைக்கும் கூட சில பேட்சஸில் நம்ம ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்போ வந்து ஒன்லி ஆஃப்லைன் தான் இருந்துச்சு. இப்போ ஆன்லைனுங்கிறனால நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேட்ச் சைஸை சின்னது பண்ணிக்கிறோம். ஆஃப்லைன் பேட்ச் சைஸை சின்னது பண்ணிக்கிறோம். அரௌண்ட் ஒரு 55 தான் நம்மளோட பேட்ச் சைஸ். 55-60 பேருக்கு மேலே நம்ம ஒரு கிளாஸில் நம்ம குறைக்கிறதுல. அந்த மாதிரி அதிகமாக போச்சுன்னா நம்ம வேறு சப்ஸ்கொண்ட்டு 2-3 பேட்சஸ் நம்ம அப்படி ரன் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம ரன் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம இந்த கோச்சிங் கிளாஸ் வந்து தான் வந்து கண்டிப்பாக படித்தே ஆகணுமா? அப்படி ஏதாச்சும் அப்படி இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கோச்சிங் சென்டருக்கு வந்து தான் நம்ம படிக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. நிறைய மாணவர்கள் வந்து கோச்சிங் சென்டர் எல்லாமே பாஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த கோச்சிங் சென்டரோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம தவறுகளை வந்து நம்ம வந்து ஒரு தப்பு செஞ்சு கற்றுக்கிறத வந்து தப்பு செய்யாமல் கற்றுக்கிறதுக்கு இந்த கோச்சிங் சென்டர் சில வகையில் ஹெல்ப் பண்ணுதுங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். உதாரணத்துக்கு ஒரு தேவையில்லாத ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீங்க. இந்த புத்தகம் படித்து இதை வந்து 1 படித்து எக்ஸாம் எழுதி தான் தெரியுது இது தப்பாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அட்டம் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அது நம்மளுக்கு 1 வேஸ்ட்டாக போயிடும். அது மட்டும் இல்லை, சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பரீட்சையில் வந்து எழுதக்கூடிய சில டெக்னிக்ஸ் இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் கொஷின் சால்விங் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. இன்டர்வியூவில் என்ன அப்ரோச் அப்படிங்கிற சில இதெல்லாம் இருக்குது. எத்திக்ஸ் பேப்பர் ஒன்று இருக்குது, புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாமே நிறைய நம்ம வந்து நிறைய வெளியில் இருக்கிற கைடன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இது இல்லாமல் கூட நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க. பட் அது கொஞ்சம் கஷ்டம். கோச்சிங் சென்டர் போகாமல் 1 நிறைய மாணவர்களும் பாஸ் பண்ண செய்கிறாங்க. பட் அதுக்கு நிறைய மெனக்கெடல் தேவைப்படுது. சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டிங்கன்னா 1 வருஷம் வேஸ்ட் ஆகிடும். அதுதான் ஒரு பிரச்சனை.
இப்போ வந்து நம்ம யூபிஎஸ்சி படிக்கிறோம். இப்போ அதுக்கு வந்து நிறைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ், இப்போ வந்து மெயின் சப்ஜெக்ட் அது மாதிரிலாம் நம்ம சூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும்? பேசிக்கலாக வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படிங்கிற விருப்பப்படும். அதில் நம்ம ஐஏஎஸ் பரீட்சை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா இதுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற பேப்பர் ஒன்று கம்பல்சரி பேப்பர் இருக்குது, ஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஜென்ரல் ஸ்டடீஸ். அதில் பார்த்தா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ், டெக்னாலஜி, என்விரான்மெண்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறமேட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்தது தான் ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் புதறிவு பாடம். இப்போ வந்து ஆப்ஷனல் பாடம்ங்கிறது விருப்ப பாடம். அது இப்போ வந்து இப்போ எல்லாருமே ஒரு ஆப்ஷனல் பாடம் எடுக்கணும், ஒரு விருப்ப பாடம் எல்லாருமே எடுக்கணும். காலேஜில் படிக்கிற வந்து எந்த டிகிரி படிச்சிருந்தால் கூட நம்ம எந்த ஆப்ஷனல் பேப்பரும் எடுத்துக்கலாம். யூபிஎஸ்சியில் வந்து மொத்தமாக வந்து 24 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சரில் ஆரம்பித்து லா கூட எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம், ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம், ஜியாகிரஃபி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து எது எடுக்கணும்னா, எது வந்து நம்ம ஒரு 3 மாதத்தில் 4 மாதத்தில் நம்மளால் படித்து இந்த ஆப்ஷனை வந்து படித்து புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது, இந்த படித்த ஆப்ஷன் வந்து ஈஸியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கும் முடியணும். மூணாவது வந்து இந்த படித்த ஆப்ஷனில் வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரில் வந்து அது நிறையா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆப்ஷன் தனி, ஜென்ரல் ஸ்டடீஸ் தனியாக இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து நம்ம வந்து ஆப்ஷனல் படிக்கிறது ஹெல்ப் ஆகணும். உதாரணத்துக்கு இப்போ வந்து வரலாறுங்கிற ஒரு பாடம் இருக்குது, ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு சப்ஜெக்ட். அது நிறைய பேருக்கு அதோடய இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியறதில்ல. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனு இல்லை டிஎன்பிசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் ஹிஸ்ட்ரி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு நமக்கு தெரிய வரும். ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 20% ஹிஸ்ட்ரி தான் இருக்கும். 100 கேள்வி இருக்குதுன்னா 20 கேள்வி ஹிஸ்ட்ரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலே எடுத்து படித்தோன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து நம்ம நிறையா வந்து ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம பார்த்து எடுக்கணும். இதுதான் சிம்பிள். ஓகே, இப்போ வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாலேயும் வந்து இது மாதிரி ஐஏஎஸ் ஆக முடியுமா? கண்டிப்பாக ஆக முடியும். நம்ம வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் நம்ம சொல்கிறோம். இவங்க நார்மலாக வந்து என்னன்னா ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீசஸ், அதாவது ஐபிஎஸ்ஸு, அதே மாதிரி இந்தியன் ரயில்வே போலீஸ் சர்வீஸ், இந்த மாதிரி சில சர்வீசஸ்க்கு மட்டும்தான் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹையாக ரெக்யூர் பண்ணுறாங்க. மற்ற சர்வீசஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ், ஐஏஎஸ் கூட நம்ம ஒரு கேண்டிடேட் வந்து ஃபிசிக்கல் சேலஞ்சு, ஒரு கை காலில் வந்து வேறு மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் கூட அவங்க பாஸ் பண்ண முடியும். என்னோட ஒரு மாணவி, அவங்க பெனோ ஜோசப்பின் ஒரு மாணவி, 2014-15 அந்த வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெனோ ஜோசப்பின் வந்து 100% பார்வை இல்லை அவங்களுக்கு, 100% நோ சைட், ஐ சைட். அவங்க இப்போ சர்வீஸில் தான் இருக்காங்க. அவங்க வந்து ஃபாரின் சர்வீஸில் இருக்காங்க. ஓகே, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் இருக்குது, அதில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ஃபிசிக்கல் ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அர்பன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? பேசிக்கலாக வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவேர்னஸ், விழிப்புணர்வு தான் வேரியேஷனாக இருக்குது. இப்போ வந்து அர்பனில் இருக்கவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு இருக்குது, இந்த பரீட்சையை பற்றி தெரியும், நிறைய படித்த சர்க்கிள்லேயே அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால இந்த சப்ஜெக்டை பற்றி அவங்களுக்கு தெரிய வேண்டியதாக இருக்கும். பட் ஆனால் ரூரல் மாணவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்காது, இது ஒரு பெரிய மேஜராக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து நிறையா வந்து இந்த ஆன்லைன் பெர்குலேஷன் ஆனால் எல்லாருக்கும் ஓரளவுக்கு வந்து ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் பற்றி கொஞ்சம் தெரியுது. ஆனால் ரூரலில் இருக்க மாணவர்கள் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க, அது நான் பார்த்துட்டேன். அர்பனில் இருக்க மாணவர்களுக்கும் ரூரலில் இருக்க மாணவர்களும் பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு வந்து ரூரலில் இருக்க மாணவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இவங்க எப்படி இதை காம்பன்சேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம இங்கே சேலம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த வாழப்பாடி பக்கத்தில் ஒரு ஊரில் நம்மளுடைய மாணவி தர்மஸ்ரீ அப்படிங்கிற பொண்ணு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி பாஸ் பண்ணி இப்போ சப் கலெக்டராக இருக்காங்க. அவங்க ஊர் பார்த்திங்கன்னா கரடிப்பட்டி, பேலூர் கரடிப்பட்டின்னு அந்த ஊர், அந்த ஊரில் வந்து அவங்க பாஸ் பண்ணி இப்போ வந்து கேரளாவில் சப் கலெக்டராக இருக்காங்க, பாலக்காடில் சப் கலெக்டராக இருக்காங்க, ஒட்டப்பாலத்தில். இவங்களாம் பார்த்திங்கன்னா எப்படி இவங்க வந்து இவங்களாலலாம் ஐஏஎஸ் ஆக முடிஞ்சுன்னா, ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தால் கூட, ஒரு கிராமத்துப்புறத்துலேருந்து வந்தால் கூட அதுக்கு அவங்க அதிகமாக படிப்பாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சலுகை இல்லாதனால எல்லாமே அவங்க கஷ்டப்பட்டு தான் கற்றுருப்பாங்க சின்ன வயசுலேருந்து. அதனால அவங்க ரொம்ப சிரமப்படுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, அதனால் அவங்க நிறைய சக்ஸஸ் ரேட் அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ உமன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது தனியாக ரிசர்வேஷன் அது மாதிரி ஏதாவது இருக்கா? விமன் கேண்டிடேட்டுக்கு வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும், டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் முன்னாடி ரிசர்வேஷன் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து சில ரிசர்வேஷன் இப்பயும் இருக்குது ரிசர்வேஷன். விமன் அப்படிங்கிற நாளை மட்டும் அவங்க சில ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறாங்க தமிழ்நாடு டிஎன்பிசியில். ஆனால் வந்து யூபிஎஸ்சியில், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில், யூபிஎஸ்சியில் வந்து அது இப்படி ஒன்றும் தெரிய ரிசர்வேஷன் கிடையாது விமனுக்கு. அப்போனா விமன் வந்து, ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு விமன் கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து ப்ரிலிமினரி எல்லாருக்கும் காமன் தான், மென் விமனுக்கு எல்லாருக்கும் காமன் தான், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் கூட காமன் தான். ஏன்னா ஒரு மெயின்ஸ் பேப்பரு ஒரு கோடிங் போட்டு ஒருத்தர் கரெக்ட் பண்ணார்னா அது விமன் பேப்பராக மென் பேப்பரானு கண்டுபிடிக்க முடியாது அவரால், அதனால் மார்க் எல்லாருக்கும் காமனாக தான் வரும்.
இன்டர்வியூ போகும்போது மட்டும் அவங்களுக்கு தெரியும் உங்கள் விமன் கேண்டிடேட் மென் கேண்டிடேட்னு இன்டர்வியூ போட தெரியும். என்னுடைய பெர்செப்ஷன் என்னென்னா, ஒரு விமன் கேண்டிடேட்டு ஒரு டெல்லியில் ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு போனாங்கன்னா அந்த இன்டர்வியூ போடே அந்த விமன் கேண்டிடேட்டு கொஞ்சம் சலுகை பண்ணுறாங்க, சலுகைன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு தேவையான நெசசிட்டி பண்ணுறாங்கங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு மென் கேண்டிடேட் டெல்லியில் போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கும் தமிழ்நாட்டிலேருந்து இல்லை எந்த ஊர்லேருந்து ஒரு விமன் கேண்டிடேட் போகிறதுக்கும் விமனோட சேலஞ்சஸ் ரொம்ப அதிகம், அவங்க ஃபேஸ் பண்ணி தான் போகிறாங்க. ஸோ அதனால் இன்டர்வியூ போர்டு ரொம்ப கார்டியலாக விமன் கேண்டிடேட் இருக்காங்க, சப்போர்ட்டிவாகவும் இருக்கிறாங்க, அந்த அட்வான்டேஜ் நம்மளுக்கு விமனுக்கு இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மூலமா வந்து இப்போ ஐபிஎஸ்க்கு ஏதாவது போக முடியுமா ஈஸியாக? அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம நிறைய ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் வந்து நம்மளுடைய உடல் நல்லா வலிமையாக இருக்கிறதுக்கு தேவை தான். ஸ்போர்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து தோத்துனாலும் தோல்வியை எப்படி நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறதுங்கிறதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கும். நம்ம ஒரு கேம் எல்லோரும் தோற்று போயிடுறோம்னா நிறைய பேர் டிப்ரெஷன் ஏறுறாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்லேயே இல்லாதவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா நம்ம பார்க்குறோம், ரொம்ப அழுகிறாங்க, உடஞ்சி போயிடுறாங்க, இது வரைக்கும் நான் ஃபெயிலே ஆகலை ஆனால் நம்ம கிளாஸ் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடும் ரொம்ப உடஞ்சிடுறாங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஒரு நபர் வந்து இப்போ தோல்வியெல்லாம் ஈஸி தான், ஓகே விக்ட்ரி லூஸ் இஸ் வெரி ஈஸி அப்படி நினச்சிக்குவாங்க. அந்த ஒரு பர்சனல் ஃபார்மேஷனுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் வந்து, இந்த ஸ்போர்ட்ஸ்னால் மட்டும் ஒருத்தர் ஐபிஎஸ் ஆகிட முடியுமானா? அப்படி பட முடியாது. ஸ்போர்ட்ஸுக்குன்னு வந்து கோட்டா மாதிரி இல்லை அதுவும் கிடையாது. இப்போ வந்து சில இதில் நினைப்பாங்க கவர்மெண்ட் வேலையில் கோட்டா கொடுக்குறாங்கன்னா அது ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கெலாம் கோட்டா கிடையாது. ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருந்தால் போதும், நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்டுமே இன்டர்வியூ போர்டில் எடுத்துகிட்டு போக முடியாது, எந்த சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸில் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னா இன்டர்வியூ போர்டு உங்களை கேட்பாங்க, அது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். நம்ம இன்டர்வியூ போகும்போது நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃபார்மில் ஃபில் பண்ணணும், அவ்வளோதானே தவிர அதில் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னா அவங்க கேள்வி கேட்கலாம், கேட்காம விட்டாங்கன்னா அதுவும் நம்ம பதில் சொல்ல முடியாது. அப்படி கேட்கும்போது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னு சொல்லலாம், இல்லை அந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். மூணாவது, வேலை போனதுக்கப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே ஸ்போர்ட்ஸில் இருக்கிறோம், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோன்னா நம்ம ஐபிஎஸ் வேலைக்கோ இல்லை எந்த வேலைக்கு போனாலுமே அந்த வேலையில் நம்ம ரொம்ப ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருப்போம். ஒரு போலீஸ் வந்து ஒரு ஐபிஎஸ் வந்து ஒரு சாதாரணமான ஸ்போர்ட்ஸில் இல்லாத ஒரு நம்பர் ஐபிஎஸ் ஆகிறதுக்கும் நல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் இருக்கிற ஒருத்தர் ஐபிஎஸ் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. யார் ஐபிஎஸ் பாஸ் பண்ணாலுமே ட்ரைனிங் அவங்க வந்து ஹைதராபாத்தில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, போலீஸ் அகாடமி, நேஷனல் போலீஸ் அகாடமி, அதில் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் போலீஸ் அகாடமியில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸில் ஏற்கனவே இருந்த ஒரு நபர் இருந்தால் அவங்களுக்கு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும், அவங்க நல்லா கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. இதுதான். இனிமேல் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பேசிக்கலாக இந்த ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனோட பெரிய வந்து ஒரு முட்டுக்கட்டை என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த எக்ஸாமினேஷனை பற்றி கிளியரான ஒரு புரிதல் இல்லை, தெளிவான புரிதல் இல்லை, அதுதான் பெரிய முட்டுக்கட்டை. எல்லாருக்கும் இந்த பரீட்சையை பற்றி ஏதோ தெரியும் ஆனால் எல்லாமே தெரியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த பரீட்சையை பற்றி ஐதர் வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணிடுறாங்க இல்லை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறாங்க. ஓவர் எஸ்டிமேட்னா என்னென்னா, இந்த பரீட்சை நம்மளால் முடியாதுப்போ, அது பயங்கரமான பரீட்சை அப்படின்னு முடிவெடுத்துறாங்க, அதுவும் தப்பு. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த பரீட்சை தான் இது ஈஸி, யார் வேணாலும் படித்து பாஸ் பண்ணிடலான்றது ஒரு முடிவுக்கும் வந்துடுறாங்க, அதுவும் தப்பு. இந்த பரீட்சை அப்படிங்கிறது என்னென்னா, இதோட ப்ராப்பர் புரிதல் வேணும், அவேர்னஸ் வேணும். இந்த பரீட்சைங்கிறது ஏதோ ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ அதை மட்டும் தெரியாமல் என்ன மெட்டீரியல் படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது, இந்த பரீட்சையோட அணுகுமுறை எப்படி, நம்ம இந்த பரீட்சைக்கு வந்து டெய்லி என்னென்ன படிக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கணும். ஆவரேஜாக நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள் வந்து ஒரு 2 hours ஸ்கூல் படிக்கிறபோதேருந்தே ஒரு ஏதோ ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு நம்ம செலவு பண்ணால் போதும், அதே போதும். ஒரு நாளைக்கு ஒரு 8th, 9th, 10th, 8th, 9th, 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு 1 hour, 1.5 hours அந்த நியூஸ் பேப்பர் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் என்ன படிச்சுக்கிட்டால் அது போதுமானது. காலேஜில் இருக்கவங்க போயிட்டோம் அப்படின்னா ஒரு 2 hours, ஒரு நாளைக்கு 2, 2.5 hours பொது அறிவுங்கிற பேப்பரை வந்து படிச்சுட்டே வந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் காலேஜ் ஃபைனல் இயர் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 3 hours படிக்கணும், ஒரு 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிக்கணும். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஒரு இந்த எக்ஸாமினேஷன் இப்படி இருக்குது இதெல்லாம் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பிளான் பண்ணி பண்ணால் ரொம்ப ஈஸியாக இந்த பரீட்சை 21, 22 வயசுலேயே நம்ம பாஸ் பண்ணிட முடியும். என்னோடய மாணவர்கள்லாம் 21 வயசில் கூட சர்வீஸ் வாங்கினவங்க இருக்காங்க, தமிழ்நாட்டிலேயே இருக்காங்க. பிரதாப் ஐஏஎஸ் அப்படிங்கிறவர் எங்கிட்ட இன்டர்வியூ வந்தார், இன்டர்வியூ கைடன்ஸ்லாம் எங்கிட்ட எடுத்தார். பட் என்ன பாயிண்ட்னா, யார் வேணாலும் பண்ண முடியும் ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியணும், அவ்வளோதான். இது ஈஸி தான். இப்போ வந்து யூபிஎஸ்சி பண்ணணும், டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் பண்ணணும்னா ரொம்ப அதிகமாக செலவாகுமா? செலவு அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம தெளிவாக சொல்லணும்னா, சென்னையில் வந்து ஒரு சாதாரணமான ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு 2வது, 3வது அந்த படிப்பு படிக்கிறதுக்கான செலவு வந்து சென்னையில் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதாரணமாக நம்ம ஐஏஎஸ் பரீட்சை வந்து 18 மாதம் கோர்ஸ், நம்ம கிளாஸில் வந்து அங்கே படித்தா ஆவரேஜாக எவ்வளோ செலவாகணும், ஒரு மாதத்துக்கு அரௌண்டு ஒரு 7-8000 ரூபாய் செலவாகும் பர் மாதம். ஆனால் நம்ம வந்து இனிஷியலாகவே நம்ம அந்த காசை வாங்கிறோம், ஒரு 18 மாதம் கோர்ஸ்னால் இனிஷியலாக நம்ம ஒரு பார்ட் பேமெண்ட் முன்னாடி வாங்கிறோம், கொஞ்சம் டைம் கொடுக்குறோம், இவ்வளோதானே தவிர
இது பெரிய வந்து மற்ற இது மாதிரி ஒரு பல லட்சங்கள்லாம் செலவாகாது. ஆனால் ஒரு டைம் ஒரு கிளாஸை நம்ம நல்லா படிச்சிட்டோம்னாலே திருப்பி திருப்பி நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண தேவையில்லை. நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டைம் படிச்சிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் ஒரு சப்போஸ் ஒரு வருஷம் எதாவது கிளியர் பண்ண முடியல ஒரு மார்க் கம்மியாச்சுன்னா என்னோட இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃப்ரீயாக எகைன் நீங்கள் அடுத்த வருஷம் ஃப்ரீயாகவே நம்மகிட்ட கிளாஸ் படிக்கலாம். அடுத்த ஒரு வருஷம் கூட நம்மகிட்ட ஃப்ரீயாக வந்து கிளாஸ் படிச்சிக்கலாம். நம்ம அந்த மாதிரி செலவு பண்ணுறோம். டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நம்ம அதை அலோவ் பண்ணுறோம். அவங்க சர்வீஸ் வாங்குற வரைக்கும் கூட நம்மகிட்ட வந்துட்டுருக்காங்க, கைடன்ஸ்க்கெலாம் வந்துட்டுருக்கலாம், டெஸ்ட் பேட்ச்லாம் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செலவு பண்ணுறோம். அப்போ வந்து படிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய செலவு கிடையாது. ஆனால் ஒன்றுமே செலவு இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து ஆன்லைனில் படிக்கணுன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் அமுச்சு விட்ருலாம், அது வீட்லேயே உட்காந்து படிச்சுக்கலாம் ஈஸி. பட் வந்து சென்னையில் வந்து படிக்கிறது தான் சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன். சென்னையில் வர முடியல ஒரு காரணம்னா ஆன்லைனில் படிச்சுக்கலாம். ஆனால் முடிஞ்சால் சென்னைக்கு வந்து தங்கி படிக்கணும். அப்போ சென்னையில் எது செலவு அதிகம்னா ஹாஸ்டல் தான் அதிகம், சாப்பிட்றது தங்குறது இது தான் அதிகமாக தவிர படிப்புக்கு அப்படிங்கிறது பார்த்தோன்னா மாதத்துக்கு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 7-8 தௌசண்ட் ருபீஸ் தான் ஆகும். அது வந்து நீங்கள் ஒரு 10 ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க ஒரு 18 மாதம் அண்ணா அந்தளவு செலவாகும் உங்களுக்கு, அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஓகே மகிழ்ச்சி. இந்த யங் ஏஜில் ஏதோ ஒரு விழிப்புணர்வு பண்ணணும், நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்துருக்கேன். வாட் எவர் இன்டர்வியூ டேக்கன் நான் நீங்கள் எடுத்து எல்லாம் இன்டர்வியூ நான் பார்த்துருக்குறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நல்ல நல்ல யூத்துக்கு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணணும். அந்த மாதிரி நல்லா இன்டர்வியூ எடுக்கணும். யார் வந்தாலும் அவங்ககிட்ட பேசி இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்து அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் இந்த இன்டர்வியூ பார்த்தா கூட அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் எடுக்கிற மாதிரி இன்டர்வியூ எடுக்கணும். என்னுடைய வாழ்த்து உங்களுக்கு, மேலும் மேலும் உயர என்னோடய வாழ்த்து. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த வரை சந்திக்கலாம். பை.